அப்போ ஒரு வீட்டில் மோசமாக இருக்கப்பட்ட தசா காலத்தில் ஒரு வீடு வாங்கிட்டு அதிலே போய் இருந்து உடனே வாஸ்துக்காரன் வந்து சொல்வா, இது வாஸ்து தோஷம்தான், அங்கே இடித்து இங்கே கட்டி, இங்கே இடித்து அங்கே கட்டி, அது பண்ணி இது பண்ணி அப்படி 1,015,000 ரூபாய் மறுபடியும் செலவு பண்ணுவீங்க. அப்படி செலவு பண்ணாலும் உங்கள் தலையில் எடுத்து மாறுமா? மாறாது. அதனால் வாஸ்து என்று ஒரு சாஸ்திரம் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வாஸ்து வந்து ஒருத்தனுடைய தலையிலெடுத்தே மாற்ற முடியும் என்று ஒருவன் சொன்னால் அது தப்பு. உங்களுக்கு தரித்திர யோகம் உள்ள ஒருவன் ஆகியிருந்தால், உங்களோட டைம் ரொம்ப மோசமாயிருந்தால், 1,000 வாஸ்து சுபமாக இருக்கப்பட்ட வீட்டில் இருந்திருந்தால் நீங்கள் அந்த தரித்திர யோகம் அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகம்தான், ரெண்டாவது தான் வாஸ்துவுக்கு ஸ்தானம் கொடுக்க வேண்டும். வீடு வாங்கும் பொழுது, ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது, வாகனம் வாங்கும் பொழுது, அந்த டைம் நமக்கு ஒத்து வரும்போது தான் அந்த டெண்டன்சி நமக்கு வரும் வாகனம். ஆனால் அதோட பின்விளைவு என்ன என்று பார்க்கணும்.